சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு பிறப்பும் இளமையும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. 1871 நரேனுக்கு 8 வயதாக இருக்கும்போது ஈஸ்வரசந்திர வித்யாசாகரின் மெட்ரோபாலிட்டன் பள்ளியில் சேர்த்தார்கள். அன்றைய பள்ளிகளில் அது மிகவும் பிரபலமானது. நரேனின் குடும்பத்தினர் பலரும் அதிலேயே படித்தனர். வரலாறு, சமஸ்கிருதம் ஆகியவை அவனுக்கு பிடித்த பாடங்கள். முற்றிலும் பிடிக்காத ஒன்று கணிதம். பெட்டி கடைக்காரனுக்கு உரியது கணிதம் என்று அவனது தந்தை கூறுவாராம். அது அவனையும் பற்றி கொண்டது போலும். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளவும் முற்றிலுமாக மறுத்துவிட்டானவன். தாய்மொழி என்ற ஒன்று இருக்கும்போது அதனை நன்றாக படிப்பதை விட்டுவிட்டு ஏன் அந்நிய மொழியை படிக்க வேண்டும் என்பது அவனது வாதம். தந்தையும் தாயும் எவ்வளவோ முயன்றும் அவனை சம்மதிக்க செய்ய முடியவில்லை. முதிய உறவினரான நரசிம்ம தத்தர் அவனை அழைத்து சென்று எவ்வளவோ எடுத்து கூறி பார்த்தார். அவன் மசியவில்லை. பல மாதங்களுக்கு பிறகு எப்படியோ அவன் அவரது அறிவுரையை ஏற்றுக்கொண்டான். ஆங்கில எழுத்துக்களையும் ஆரம்ப பாடங்களையும் புவனேஸ்வரியே அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் அவனுக்கு அதில் பெரிய ஈடுபாடு உண்டாகவில்லை. அந்த நாட்களில் ஆங்கில ஆரம்ப நூல்களில் சிறுவர்களின் மனத்தை கவருவதற்கான எதுவும் இல்லாததும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இந்தியர்களின் இரத்தத்திலேயே ஊறிப்போன அவர்கள் இயல்பாக செய்கின்ற ஒன்றை ஏதோ பிரமாதப்படுத்தி அவர்கள் எழுதியிருப்பார்கள். அது அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. அது பற்றி பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் கூறினார். நான் முதன் முதலில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டபோது கடமை உணர்வு கொண்ட ஒரு சிறுவனை பற்றிய ஆங்கில கதை ஒன்று படித்தேன். தான் வேலை செய்து பெற்று வந்த கூலியில் சிறு தொகையை தன் தாய்க்கு கொடுத்தான். இதை புகழ்ந்து 4-5 பக்கங்கள் எழுதியிருந்தார்கள். அது என்ன பிரமாதமோ! இந்து சிறுவன் ஒருவனுக்கு இந்த கதையின் நீதி புரியவே புரியாது. தனக்காகவே ஒவ்வொருவனும் என்ற மேலை நாட்டு கருத்தை அறிந்த பின்னரே இப்போது அந்த கதை எனக்கு புரிகிறது. சிலரோ அனைத்தையும் தாங்களே எடுத்துக்கொண்டு தாய், தந்தை, மனைவி, மக்களை கூட தவிக்கும்படி விட்டுவிடுகிறார்கள். இல்லறத்தானின் லட்சியம் ஒருபோதும் ஓரிடத்திலும் இதுவாக இருக்கக்கூடாது. ஆனால் யார் செய்த புண்ணியமோ, ஏன் உலகமே செய்த புண்ணியம்தான், அவன் அந்த மொழியை ஆர்வத்துடன் கற்க ஆரம்பித்தான். பின்னாளில் அந்த மொழிக்கே ஒரு உயிருணர்வை ஊட்டுகின்ற விதத்தில் அதில் வல்லவனானான். நரேன் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்த காலத்திலிருந்து அவனுக்கு அஜீரணக் கோளாறு ஆரம்பித்தது. இது நீண்ட காலம் அவனை தொந்தரவு செய்தது. எல்லாவற்றையும் முன்பு போல் அவனால் சாப்பிட முடியவில்லை. அஜீரணக் கோளாறுக்கு பாதகமான சில உணவு வகைகளையே சாப்பிட வேண்டும் என்றும் அவனுக்கு தோன்றியது. உடல் மெலிந்து தோன்றினான். இருப்பினும் அவனது துருதுருப்பிலோ வேடிக்கை வினோதங்களிலோ எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நரேன் நுண்ணறிவு படைத்தவன். அவனுக்கு எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா இருப்பது அவனால் இயலாத காரியம். ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பான், அல்லது செய்வது பற்றி யோசித்து கொண்டிருப்பான். ஏதோ உள்ளே ஆற்றலின் ஊற்று ஒன்று பொங்கிக் கொண்டே இருப்பது போல் தோன்றும். அந்த அளவிற்கு அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். இன்று நாடக குழு ஒன்றை தொடங்குவான், நாளை நண்பர்களுடன் நாடகம் ஒன்றை நடித்து காட்டுவான், உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவான், நண்பர்களுக்கு பட்டப்பெயர் சூட்டுவதிலும் வல்லவனாக இருந்தான். பொதுவாக நண்பர்களை பட்டப்பெயரிலேயே அழைக்கவும் செய்தான். விளையாட்டிலும் தீவிரமான ஆர்வம் காட்டினான் நரேன். ஓடி ஒளிந்து விளையாடுவான். கோலி விளையாடுவதிலும் வல்லவனவன். போட்டியில் நண்பர்கள் அனைவருடைய கோலிகளும் ஒவ்வொரு நாளும் நரேனுக்கு உரியவை ஆகிவிடும். உயரம் தாண்டுதல், ஓட்டம், கபடி, கண்ணாமூச்சி, குத்து சண்டை எல்லாம் அவனுக்கு அத்துப்படியாக இருந்தது. ஆனால் தவறாமல் தினமும் ஒரு கால் சட்டை கிழிந்துவிடும். ஒவ்வொரு நாளும் புதிய கால் சட்டை தைத்து கொடுப்பது விஸ்வநாதருக்கு வாடிக்கையாக இருந்தது. நரேன் சிறுவயதிலேயே விளையாட்டு சாமான்களை வைத்து விளையாடுவதை மிகவும் விரும்பினான். வளர வளர அவனது இந்த விருப்பம் விஞ்ஞானபூர்வமான கருவிகள் செய்வதிலும் ஆர்வமாக வளர்ந்தது. எரிவாயுவால் இயங்கும் கருவிகள், பொம்மை ரயில் வண்டிகள், அன்று கல்கத்தாவில் மிகவும் பிரபலமாக இருந்த சோடா தயாரித்தல் என்றெல்லாம் ஈடுபட்டான். ஏட்டுக்கல்வி எத்தனை பெற்றிருந்தாலும் பெற்றோரிடமிருந்து, பெற்றோரின் வாழ்க்கையிலிருந்து பெறுகின்ற கல்வியே ஒருவனது வாழ்க்கையை வளப்படுத்துகிறது.
நரேனும் தன் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டவை ஏராளம். நல்லொழுக்கம் என்றால் என்ன, அதன் அளவுகோல் எது, வாழ்க்கையின் துன்பங்களால் அலைக்கழிக்கப்படும் போதும் விடாமுயற்சியுடன் நல்வழியில் வாழ்வது, வாழ்க்கைக்கான மிக சிறந்த ஆதாரம் இறைவனே என்று அவரை சரணடைந்து வாழ்வது போன்றவையெல்லாம் நரேன் தன் தாயிடமிருந்து கற்றுக்கொண்டான். ஒரு நாள் புவனேஸ்வரி நரேனிடம் கூறினார், அப்பா, என்றும் தூயவனாக இரு, சுயமரியாதையுடன் இரு, அதே வேளையில் பிறரது சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுத்து வாழவும் கற்றுக்கொள். மென்மையானவனாக, சமநிலை குலையாதவனாக இரு, ஆனால் தேவை ஏற்படும்போது உன் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளவும் தயங்காதே என்று கூறினார். இவை புவனேஸ்வரியின் அனுபவ வார்த்தைகள். அவை நரேனின் வாழ்க்கையில் பல நேரங்களில் அவனை வழி நடத்தின. அதனால்தான் பின்னாளில் சுவாமி விவேகானந்தர், தாயை வழிபடாத ஒருவன் மேன்மை பெற முடியாது, எனது அறிவாற்றல் அனைத்திற்கும் என் தாயே காரணம் என்று கூறினார். சில நிகழ்ச்சிகளை காண்போம். நரேனின் பள்ளியிலுள்ள ஆசிரியர் ஒருவர் எதற்கெடுத்தாலும் மாணவர்களை அடிப்பார். ஒரு நாள் அவர் ஒரு மாணவனை கண்மண் தெரியாமல் அடிக்க தொடங்கினார். நரேனால் பொறுக்க முடியவில்லை. ஆனால் சிறுவனாகிய அவன் ஆசிரியரை என்ன செய்ய முடியும்? இயலாமையின் காரணமாக அவனது கோபம் சிரிப்பாக வெளிப்பட்டது. உரத்த குரலில் சிரிக்கத் தொடங்கினான் அவன். அவனது சிரிப்பை கண்ட ஆசிரியரின் கோபம் அவன் பக்கம் திரும்பியது. எனவே அவனை அடிக்கத் தொடங்கினார். இனிமேல் சிரிக்க மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்குமாறு வற்புறுத்தியபடியே அடித்தார். மன்னிப்பு கேட்க நரேன் மறுத்துவிட்டான். கோபம் கண்களை மறைக்க அந்த ஆசிரியர் அவனது காதை திருகினார். காதிலிருந்து இரத்தம் வழிய தொடங்கியது. அப்போதும் மன்னிப்பு கேட்கவில்லை நரேன். பொறுக்க முடியாத கட்டம் வந்தபோது உரத்த குரலில், நிறுத்துங்கள், என்னை அடிக்க நீங்கள் யார், இனி என்னை தொட்டால் அப்போது தெரியும் செய்தி என்று வெடித்தான். இந்த வேளையில் பள்ளி நிர்வாகியான வித்யாசாகர் அங்கே வர நேர்ந்தது. நரேன் அழுதபடியே நடந்தவை அனைத்தையும் அவரிடம் கூறினான். பிறகு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இனி இந்த பள்ளிக்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டு வெளியேறத் தொடங்கினான். வித்யாசாகர் அவனை தமது அறைக்கு அழைத்து சென்று சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். அதே வேளையில் அந்த ஆசிரியரிடம், நீங்கள் மனிதன் என்று நினைத்தேன், ஆனால் மிருகத்தைப் போல் நடந்து கொள்கிறீர்களே என்று கடிந்து கொண்டார். பள்ளியில் அதன் பிறகு இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுத்தார். வீடு சென்ற நரேன் வழக்கம்போல் தன் தாயிடம் நடந்தவற்றை கூறி முறையிட்டான். அவனை பல்வேறு வழிகளில் சமாதானப்படுத்திய புவனேஸ்வரி அவனிடம் இனி பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். ஆனாலும் நரேன் தனக்கு நடந்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுநாளிலிருந்து வழக்கம்போல் பள்ளிக்கு சென்றான். மற்றொரு முறை வகுப்பில் புவியியல் பாடம் நடந்து கொண்டிருந்தது. ஆசிரியர் வரைபடம் ஒன்றை தொங்கவிட்டு ஒரு குறிப்பிட்ட நகரத்தை காட்டுமாறு நரேனிடம் கூறினார். நரேன் காட்டினான். ஆசிரியர் அதை தவறு என்றார். அதனை மறுத்து சரி என்றான் நரேன். தான் சொல்வதை மறுக்கிறான் என்பதற்காக அவனது கைகளை நீட்ட சொல்லி பெரம்பால் அடித்தார் ஆசிரியர். அடிகள் அனைத்தையும் வாங்கி கொண்டானே தவிர தனது பதில் தவறு என்பதை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தகத்தை பார்த்தபோது தனது பதில்தான் தவறு என்பதை கண்டார் ஆசிரியர். உடனே நரேனிடம் மன்னிப்பு கேட்டதுடன் அதன் பிறகு அவனிடம் மிகுந்த மரியாதையுடன் பழகினார். இதையும் அப்படியே வந்து தாயிடம் சொன்னான் நரேன். புவனேஸ்வரி அவனை அணைத்து கொண்டு, என் கண்ணே, உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நியாயத்தின் வழிகள் சில வேளைகளில் சிரமமானதாக துன்பம் தருவதாக இருக்கலாம். ஆனால் நியாயம் என்று நீ கருதுவதை செய்வதற்கு ஒருபோதும் தயங்காதே என்று கூறினார். இந்த அறிவுரை நரேனின் வாழ்நாள் முழுவதும் ஒரு பாடமாக அமைந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவன் இந்த பாடத்தை மறக்கவில்லை. நரேனின் கல்வியில் அவனது தந்தையின் பங்கும் சிறப்பாக இருந்தது. எத்தனையோ பாதகமான சூழ்நிலைகளுக்கு இடையிலும் தாமும் வளர்ந்து தம்மை சுற்றியுள்ள பலரையும் வாழ வைத்து கொண்டிருந்தவர் அவர். தமது குழந்தைகளிடமும் அவர் மாறாததொரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். சுயமரியாதை வேண்டும், அதே வேளையில் பணிவும் இணைந்து திகழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். பிள்ளைகள் தவறுகள் செய்யும்போது பொதுவாக தந்தையர் செய்வது போல் அவர் ஆத்திரப்படுவதோ அடிப்பதோ கிடையாது. கண்டபடி ஏசுவதும் அடிப்பதும் குழந்தைகளை திருத்தாது என்று உறுதியாக நம்பினார் அவர். ஒரு நிகழ்ச்சியை காண்போம்.
சாதாரண விஷயங்களுக்கும் நரேன் தாயிடம் சண்டையிடுவான். சாப்பிடும்போது பொதுவாக வங்காளத்தில் தண்ணீர் டம்ளரையும் வலது கையாலேயே எடுத்து குடிப்பார்கள். ஆனால் வலது கை எச்சிலாக இருப்பதால் இடது கையால் அருந்துவதே சரி என்று வாதிட்டான் நரேன். அவன் ஒன்றை சொல்ல புவனேஸ்வரி ஒன்றை சொல்ல வாதம் வலுத்தது. கடைசியில் கோபத்தில் தன் தாயை கெட்ட வார்த்தைகளால் திட்டிவிட்டான் நரேன். அதை கேட்டுக்கொண்டிருந்தார் விஸ்வநாதர். ஆனால் அவர் நரேனிடம் கோபதாபங்களை காட்டவில்லை, திட்டவும் இல்லை. அவனது தவறை சுட்டிக்காட்டுவதற்கு அறிவுபூர்வமான வழி ஒன்றை கையாண்டார். நரேன் தன் நண்பர்களை சந்திக்கின்ற அறையின் வாசலில் நரேன் இன்று இன்ன வார்த்தைகளால் தன் தாயை திட்டினான் என்று எழுதி வைத்துவிட்டார். நரேனுக்கு அது போதுமானதாக இருந்தது. ஒவ்வொரு முறை நண்பர்கள் அந்த அறைக்கு வரும்போதும் கூனி கூறுகினான் அவன். அதன் பிறகு தவறியும் அந்த வார்த்தைகளை அவன் பயன்படுத்தவில்லை. மற்றொரு நாள் விஸ்வநாதர் நரேந்திரனிடம், மகனே, எதைக்கண்டும் ஆச்சரியப்படாதே என்றார். வாழ்க்கையில் என்னென்னவோ நடக்கலாம், எத்தனையோ மாற்றங்களை சந்திக்கலாம், ஆனால் எதிலும் ஆச்சரியப்பட்டு நின்றுவிடக்கூடாது. இறைவனின் அரசில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற உணர்வுடன் முன்னேறி போக வேண்டும். இதுவும் வாழ்நாள் முழுவதும் நரேனுக்கு வழிகாட்டியாக இருந்தது. நரேன் தந்தையிடமிருந்து பலவிதமான சமையலையும் கற்றுக்கொண்டான். பல உணவு வகைகளை சுவையுடன் சமைப்பான். அவனது சமையலில் காரம் அதிகமாக இருக்கும், ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். நரேன் துணிச்சல் மிக்கவன், வீரம் நிறைந்தவன். ஆனால் அந்த வீரம் விவேகத்துடன் கூடியதாக சமயோசித புத்தி நிறைந்ததாக இருந்தது. நண்பன் ஒருவனது வீட்டில் செண்பக மரம் ஒன்று இருந்தது. அதில் நண்பர்களுடன் ஏறி மரத்தின் கிளைகளில் தலைகீழாக தொங்கியபடி ஆடுவது நரேனுக்கு பிடித்த விளையாட்டுகளில் ஒன்று. செண்பக மலர் சிவபெருமானுக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. நரேனுக்கும் அந்த மலர் மிகவும் பிடித்திருந்தது. அடிக்கடி அந்த மரத்தில் ஏறுவதும் விளையாடுவதுமாக இருந்தான் அவன். இவர்கள் எங்கே விழுந்து விடுவார்களோ என்று பயந்தார் அந்த வீட்டில் உள்ள தாத்தா ஒருவர். நரேன் ஏறாமல் இருந்தால் மற்றவர்களையும் ஏறமாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். அவனை வழிக்கு கொண்டு வருவது எப்படி? அவனை இதமாக அருகில் அழைத்து, அப்பா, அந்த மரத்தில் ஏறாதே என்றார். ஏன் என்று கேட்டான் நரேன். அவனுக்கு என்ன காரணம் சொல்வது? பயமுறுத்தி வைப்போம் என்ற எண்ணிய தாத்தா, அப்பா, அந்த மரத்தில் பூதம் ஒன்று இருக்கிறது. இரவில் வெள்ளையாடை உடுத்தி கொண்டு அது போகும்போது பார்க்க எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் தெரியுமா? மரத்தில் ஏறுபவர்களை அது கழுத்தை நெறித்து கொன்றுவிடும் என்றார். தாத்தா கூறியவை அனைத்தையும் பணிவாக கேட்டுக்கொண்டான் நரேன். அவனை ஏமாற்றிவிட்டோம் என்று மனதிற்குள் சிரித்தவாறே சென்றார் தாத்தா. அவரது தலை மறைந்ததுதான் தாமதம். தடதடவென்று மரத்தில் ஏறி பழையபடி தொங்கினான் நரேன். தாத்தாவின் கதையில் பயந்து நின்ற நண்பன் ஒருவன் நரேனிடம், நரேன், தாத்தா இப்போதுதானே சொன்னார், கீழே வந்துவிடு, இல்லாவிட்டால் பூதம் உன்னை கொன்றுவிடும் என்று கூறினான். வாய்விட்டு சிரித்தான் நரேன். பிறகு கண்களை சிமிட்டி கொண்டு, முட்டாளே, யாரோ கதை கட்டிவிட்டால் உடனே நம்புவதா? தாத்தா சொன்னது உண்மையானால் என்றோ என் கழுத்து நெறிப்பட்டிருக்க வேண்டுமே என்று நண்பர்களிடம் சொன்னான். இந்த நண்பனின் தந்தை நரேனை மிகவும் நேசித்தார். நரேன் பின்னாளில் பெரிய காரியங்களை சாதிப்பான் என்று நம்பினார். ஒருநாள் அவன் வழக்கம்போல் அந்த மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவனை அழைத்து வந்து, நீ என்ன நாள் முழுவதும் இப்படி வீடு வீடாக சென்று விளையாடி கொண்டு தெரிவது மட்டும்தானா, இல்லை படிப்பு ஏதாவது உண்டா என்று கேட்டார். அதற்கு நரேன், நான் படிக்கிறேன், விளையாடுகிறேன், இரண்டையும் செய்கிறேன் என்றான். அவனை சோதிப்பதற்காக புவியியல், கணிதம் என்ற பல பாடங்களில் அவர் கேள்விகள் கேட்டார். கவிதைகளை ஒப்புவிக்க சொன்னார். தனது உடனடி பதிலால் அவரை பிரமிக்க செய்தான் நரேன். அவனை இதயபூர்வமாக ஆசீர்வதித்த அந்த பெரியவர், ஆமாம், உன் தந்தை லாகூரில் அல்லவா இருக்கிறார், இங்கே உனக்கு யார் பாடம் சொல்லித் தருகிறார்கள் என்று கேட்டார். என் அம்மா என்றான் நரேன். மகனே, நீ மாமனிதனாக திகழ்வாய், என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு என்று ஆசீர்வதித்தார் அவர்.